வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி அறிவாலயம். இந்த விடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1-12 மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்றுன்பு தமிழக அரசு ஊடக தளங்களுக்கு செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ எதுக்கு எதனால் ஸ்கூல் காலேஜஸ்க்கு வந்து லீவ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 38 மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டத்தில் இடைத்தேர்தல் நடத்துவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் July 10 வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தினா சொல்லியிருக்காங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் July 10 விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பொது விடுமுறை. ஸோ அப்போ நமக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே விடுமுறை தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வந்து நடக்குது. அதன் அடிப்படையில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுடைய சின்னம் பொருத்தும் பணிகள் 2 நிறைவடையும் என்றும், தொகுதி முழுவதும் 276 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. July 13 வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தினா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு July 10 எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் July 10. இந்த இடத்துல பாருங்கள், விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அன்றைய தினம் அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள், பள்ளி கல்லூரிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தான். ஸோ இதே போல் மற்ற மாவட்டங்களில் பொது விடுமுறை ரிலேட்டடாக ஏதாவது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் மாணவன் கல்வி அறிவாலயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்கூல் காலேஜ் ஆல்டே ரிலேட்டடாக தொடர்ந்து வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்டுருக்கோம். ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஆல்டே ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் கொடுக்க போகிறேன். அந்த அப்டேட் நோட்டிபிகேஷன் வரணும்னா மாணவன் நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவன் கல்வி அறிவாலயம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.